வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்கள் ஒரு திருவிழாவில் இருக்கிறீங்க. திருவிழாவில் அந்த யானை திடீர்னு கலைஞ்சு போச்சு. அந்த யானை உங்களை தாக்க வருது. நீங்கள் முன்னாடி ஓடுறீங்க, யானை உங்களை பின்னாடி துரத்துது. அப்படி வரும்போது நீங்கள் அந்த யானைக்கிட்ட இருந்து எப்படி தப்புவீங்க? நீங்கள் ஒரு சாலை பிரவேசமாக போயிட்டு இருக்கீங்க. அங்கே அந்த ரோடை கிராஸ் பண்ணி ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கம் உங்களை தாக்க வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கொரில்லா குரங்கு உங்களை பார்த்து வருது. அது உங்களை தாக்க முற்படும் போது நீங்கள் அதுக்கிட்ட இருந்து எப்படி தப்புவீங்க? இப்படி நம்ம சுற்றி பல வலவிலங்குகள் நம்மை தாக்க வாய்ப்புண்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வலவிலங்குகளும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வகையும் அதன் தன்மைக்கேற்றபடி நாம் அதிடம் நடந்து கொண்டோம் என்றால் நிச்சயம் அந்த வனவிலங்குகளின் தாக்குதலில் இருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அது எப்படி ஒவ்வொரு வனவிலங்குகளிடமிருந்து தப்பிப்பது அப்படின்றத ஒன்றுன்னா சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. முதலாவதாக வந்து சுறா மீன் எடுத்துக்கொள்ளலாம். சுறா மீன், இப்போ நீங்கள் எதிர்பாராத விதமாக சுறா மீன் இருக்கிற கடல்லையா இல்லை நீர்லையா நீங்கள் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் சுறா மீன் கிட்டத்தட்ட 150 வகையான பிரிவுகள் உள்ளன. அதில் பெரும்பாலான பிரிவுகள் எந்த விதத்திலும் மனிதர்களை தாக்காது, அது மனிதர்களை இரையாகவும் கருதாது. ஆனால் அதில் 20 வகையான மீன்கள் உள்ளன சுறா வகையில். அந்த 20 மனிதர்களை ஒரு சில சமயங்களில் தாக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் அந்த தண்ணியில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த தண்ணியில் சுறா மீன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் எக்காரணம் கொண்டும் உங்களோட சிறுநீர் அல்லது ரத்தம் அந்த தண்ணியில் படாமல் நம்ம பார்த்துக்கிடணும். காரணம், அந்த சுறா வந்து இரைய நிர்ணயிச்சுட்டுனா அது பல கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தாலும் சடிதியில் அந்த இடத்துல நம்மளை வந்து சேரும். இதையும் தாண்டி சுறா மீன் நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதோட கண்ணையே நம்ம பார்த்து ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே திரும்பி ஓடாமல் அதை பார்த்துக்கிட்டே பின்னால் போகிறது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறது நல்லது. திரும்பி ஓடி பயந்துக்கிட்டே திரும்பி ஓடிச்சுன்னா ஓடிட்டோம்னா நிச்சயமாக அந்த சுறா மீன் நம்மளை தாக்கும். எதிர்பாராத விதமாக அடுத்ததாக சிங்கத்துக்கிட்ட மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிப்பதற்கு முக்கியமாக உங்கள் ஸ்வெட்டர் டிஷர்ட் அல்லது உங்ககிட்ட ஏதாவது பெரிய ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இப்படி எடுத்து போர்த்திக்கோடுங்க. உங்கள் மேலே அதை பெரிய சிங்கத்தை விட பெரிய உருவமாக நம்ம தெரிகிறது மாதிரி இப்படி எடுத்து போர்த்திக்கிட்டு சிங்கத்தோட கண்ணை ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பின்னோக்கி ஓடாமல் கால் எடுத்து பின்னாடி வச்சு மெதுவாக பின்னோக்கி வாங்க. அந்த சிங்கத்தை பார்த்து சத்தமாக உரத்த குரலில் ஏதாவது பேசுங்க. பேசிக்கிட்டே நம்ம அந்த போர்வையை வச்சு சிங்கத்தை விட பெரிய உருவமாக இருக்கும்போது சிங்கம் தாக்குவதற்கு வாய்ப்பு குறைவு. அது மட்டும் இல்லாமல் பயந்து திரும்பி அலறி அடித்து ஓடிக்கிட்டோம்னா நொடியில் வந்து சிங்கம் நம்மளை தாக்கிடும். நம்ம சத்தமாக பேசிக்கொண்டே நம்ம உரத்த சத்தமாக சிங்கத்தோட கண்ணில் பார்த்துக்கிட்டே நம்ம உரத்த சத்தமாக பேசிக்கொண்டே பின்னாடி வர்றோம்னா சிங்கத்திற்கு ஒரு விதமான ஒரு அசௌகரியம் ஏற்படும். அது நம்மகிட்ட இருந்து தள்ளி நிற்கணுன்ற ஒரு தூண்டுதல் அதுக்கு ஏற்பட்டு தள்ளி போகும். அடுத்ததாக யானை. யானைகள் வந்து பெரும்பாலான மனிதர்களிடம் வந்து அன்பாக பழகக்கூடியது. பொதுவாக பெரும்பாலான யானைகள் யாரையும் தாக்காது. குறிப்பாக யானைகள், இந்த பெண் யானைகள் வந்து அதோட குட்டிகளை பாதுகாத்து கொள்வதற்காக, இப்போ நம்மளால் அது குட்டிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்றதுக்காக முக்கியமாக அது மனிதர்களை தாக்கும். இப்படி யானைகள் தாக்குறத வந்து அதோட உடல் அமைப்பு வச்சே கண்டுபிடிக்கணும், இல்லை உடல் அசைவு வச்சே நம்மளால் வந்து நிர்ணயிக்க முடியும் இது நம்மளை தாக்க போகுதா இல்லையா அப்படின்றது. வந்து யானையோட இரண்டு காதுகளும் பின்னாடி போகுது. அப்படி அது பின்னாடி போச்சு மூர்க்கமாக இப்படி பார்க்குதுன்னா நிச்சயமாக அது தாக்குறதற்காக முற்படுது அப்படின்ற ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். மட்டும் இல்லாமல் யானை நம்மளை துரத்துது அப்படின்னா நம்ம முன்னாடி ஓடுறதை விட பக்கத்தில் இருக்கிற மரம் அல்லது ஒரு பாறை அல்லது ஏதாவது கேளைய மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது வந்து யானையிடம் இருந்து தப்பிப்பதற்கு நல்லதான் வழி. அடுத்ததாக கங்காரு. கங்காரு வந்து பெருவிதத்தில் வந்து தனியாக இருக்கும்போது நம்மளை தாக்காது. அது அந்த அதோட அது கூட்டமாக வசிக்கிற அந்த டெரிட்டரியில் போகும்போது மனிதர்களை தாக்க வாய்ப்புண்டு. அப்படி கங்காரு கிட்ட நீங்க சிக்கிட்டீங்கன்னா கங்காருவை பார்த்து இருமு அதிகமாக சமைச்சு இருமுங்க அப்படின்னு சமைக்கும் போது அது கங்காரு வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு நோயாளியை மாதிரி பார்க்கும். அந்த நம்ம வந்து ஒரு சயின்ஸ் ஆஃப் இல்னஸ் இருந்துச்சுன்னா அது நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்பு குறும். அது மட்டும் இல்லை, அதை கண்ணையே ஐ கான்டாக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மற்ற விலங்குகளுக்கு சொன்னது மாதிரி பின்னாடி ஓடி வர்றது நல்லது. திரும்பி ஓடுனா அது நம்மளை சீக்கிரமே தாவி நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை தாக்கும். அடுத்ததாக எருதுகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஒரு கருத்துக்கள் வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க, எருதுகள் வந்து சிவப்பு நிறம் சட்டை போட்டிருந்தா நம்மளை பக்கத்தில் வந்து தாக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது உண்மை கிடையாது. சிவப்பு கலர் நிறத்தை பார்த்து அது வந்து நம்மளை தாக்காது. அது நம்மளோட உடல் அசைவுகளை வச்சு தான் அது நம்மளை தாக்க வரும். ஒரு எருது உங்களை பார்த்து ஓடி வருது, உங்களை தாக்குறதுக்கு ஓடி வந்துச்சுன்னா நிச்சயமாக ஓட பார்க்காதீங்க. அப்படியே செல மாதிரி அதே இடத்துல நில்லுங்க. அசையாமல் அதே இடத்துல நின்றுட்டு உங்கள் டிஷர்ட் அல்லது உங்ககிட்ட தொப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா திடீர்னு தூக்கி அதை தூரமாக எறிங்க, இன்னொரு திசையில் எறிங்க. அதை அது அந்த
எருதுகள் ஃபாலோ பண்ணி அந்த எருது வந்து அதை ஃபாலோ பண்ணி போயிடும். அங்கிருந்து நீங்க தப்பி தந்துடலாம். அடுத்ததான் முதலைகள். முதலைகளை பொறுத்த மட்டும் முதலைகளுடைய அலகுகள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விலங்குகளின் தாடையை விட முதலையின் தாடை மிகவும் வலிமை வாய்ந்தது. முதலையை பொறுத்த மட்டும் அதோட கண் வந்து அதிக விதமான சென்சிட்டிவ் உண்டு. நம்மளால தாக்க முடிஞ்சா அதோட கண்ணை தாக்குறது நல்லது. அதை கண்ணை தாக்கிட்டோம்னா நிச்சயம் அந்த முதலை நிலை குலைஞ்சு போயிடும். நம்மளால அதோட கண்ணை தாக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் முதலை வந்து துரத்துது அப்படின்னா நம்ம சிக்ஸாக் மேனரில் ஓடினா முதலைக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா காரணம் முதலை வந்து உடல் அமைப்பு இந்த சிக்ஸாக் மேனரில் தான் ரன் பண்ணி வரும். அப்போ அது இப்படி வரும்போது நம்ம ரொம்ப தூரம் சிக்ஸாக்காக போனோம்னா அதுக்கிட்ட இருந்து எளிமையாக தப்பிச்சு ஓடி போயிடலாம். அடுத்ததாக கொரிலா பற்றி பார்க்கலாம். கொரிலா பற்றி சொன்னோம்னா அது வந்து ஆஃப் ஜங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. காடோட ஒரு அரசின் மாதிரி அது. பிகாஸ் அது வந்து அதோட குடும்பத்தையும் அது ரொம்ப பாதுகாக்கும். அது ரொம்ப புத்தி கூர்மையான ஒரு விலங்கும் கூட. ஸோ இந்த விலங்கு வந்து பொதுவாக பொறுத்த மட்டும் ரொம்ப ப்ரௌட்ஃபுல்லான விலங்கு, ரொம்ப கௌரவ மிக்க ஒரு விலங்கு. நம்ம அதுக்கு முன்னாடி தப்பிக்கணும்னா அதை கண்ணை பார்க்கக்கூடாது, பக்கத்திலே உட்காந்துடணும். உட்கார்ந்து அதை விட அந்த கொரிலாவோட உயரத்தை விட நம்ம உயரம் ரொம்ப கீழேயா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை கண்ணை பார்க்கக்கூடாது. ஐ கான்டாக்ட் வந்து மற்ற விலங்குகளுக்கு இருக்கும், ஆனால் கொரிலாவை எது காரணம் கொண்டு கண்ணில் பார்த்துடாதீங்க. நம்ம பாவம் மாதிரி அது முன்னாடி பக்குவமாக உட்கார்ந்துட்டோம்னா அது வந்து நான் யாருமே சொன்னது மாதிரி ரொம்ப ப்ரௌட்ஃபுல்லான விலங்கு. நீ என்னடா ஒரு டம்மி, அப்படி நீ கீழே உட்காந்துருக்கிறேன், ஒன்னெல்லாம் போய் நான் அடிப்பேனா அப்படின்ற மாதிரி அது நம்மளை பார்த்து நம்மளை தாக்காமல் போயிடும். இன்கேஸ் அதை முறைச்சிக்கிட்டே நீங்கள் வந்து அதோட ஹைட்டுக்கு போய் எதிர்த்தாப்பில் நின்னீங்கன்னா நிச்சயம் உங்களை தாக்கிரும். கவனமாக இருந்துக்கோங்க. பீஸ் பற்றி பார்க்கலாம். தேனீக்கள் வந்து பொதுவாக அதோட கூட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். நம்ம வந்து கருத்த கலர் ஆடை அணிஞ்சிட்டு போயிட்டோம்னா அது ரொம்ப சென்சிட்டிவாக நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெள்ளை நிற ஆடை போடும்போது பீஸ் வந்து நம்மளை தாக்காது. ஸோ அது ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியம் பீஸ் பக்கத்தில் போகும்போது. கூடவே ஒன்று கூட சொல்லி, பாம்பு பெரும்பாலான பாம்புகள் வந்து நம்ம அதை தாக்க முற்படும் போது மட்டும்தான் நம்மளை அதை திருப்பி தாக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம எக்காரணம் கொண்டு அதை நோக்கி தேடி போகாமல் நம்ம அங்கிருந்து விலகி வர்றது நல்லது. பொதுவாக பாம்பு வந்து அதை தற்காத்து கொள்றதுக்காக தான் அதை வந்து நம்மளை தாக்கும். ஸோ நம்ம அதை தேடி போக வேண்டாம், நம்ம அதுலேருந்து பிரிஞ்சு வருவோம். இன்கேஸ் பாம்பு யாரையாவது கொத்திடுச்சு அப்படின்னா இந்த பல சினிமாக்களில் காட்டுறது மாதிரி நீங்கள் உடனே அது அந்த இடத்த கீறி வாயாலெல்லாம் உரிய வேண்டாம். அந்த இடத்தை எந்த அளவுக்கு முடிஞ்சு மட்டும் சோப்பு போட்டு கழுவுங்க. சோப்பு போட்டு கழுவி அதை கெட்டுங்க. கெட்டி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் உள்ள ஆன்டிவீனஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் எக்காரணம் கொண்டு வாய் வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சிடாங்க, அது அப்புறம் உங்கள் வாய்க்குள்ளாடி போயிடும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.